Hello friends, இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேசிக்கான ரங்கோலி நம்ம இந்த ரங்கோலி ஸ்டாம்ப் வச்சு எப்படி பண்ணுறது கலர்ஃபுல்லாக அப்படின்றது பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ரங்கோலி போடும்போது இந்த ரங்கோலி ஸ்டாம்ப் வச்சு ஒரு ரவுண்டாக ஒரு பென்சில் வச்சோ ஏதோ ஒன்று, ஏன்னா நம்ம டைல்ஸில் போடும்போது நமக்கு அது கஷ்டமாக இருக்கும், அந்த பவுடர் வந்து நம்ம கையில் பண்ண முடியாது. இதே வந்து ஒரு இந்த சிமெண்ட் மாதிரி இருக்கிற இதிலலாம் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம போட்டுடலாம். சிமெண்ட் தர இருக்கிற இதில் ரங்கோலி ஈஸியாக போடலாம், ரோட்டில் ஈஸியாக போடலாம். பட் டைல்ஸில் போடுறது கஷ்டம், பிகாஸ் நம்ம என்ன போட்டாலும் அந்த டைல்ஸை வந்து வழி இதுவாகிட்டே இருக்கும், தெரிஞ்சுட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு வந்து இந்த மாதிரி ரங்கோலி ஃபில்டர்னு விற்கும். ஓகேங்களா? இது ஒன்று வந்து 12 ரூபீஸ் 15 ரூபீஸ்ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் பேஸ் என்ன கலர் போட போகிறீங்களோ அந்த கலரை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, லைட்டாக டச் பண்ணி இது பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் குலுக்கினாலும் வரும், மேலே டேப் பண்ணாலும் அது கீழே கொட்டும். மேலே டேப் பண்ணால் லைட்டாக கொட்டும், நம்ம குலுக்கணும்னா கொஞ்சம் நிறைய கொட்டும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம பேஸ் ஃபுல்லாக வந்து அந்த ரவுண்டு பென்சில் மார்க் போட்டிருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லாக நம்ம போட்டுக்கணும். இப்போது நான் இது ஃபுல்லாக அப்படியே வந்து போட்டுக்கிறேன். நான் வந்து எல்லோ பேஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி போட்டாச்சு. ஓகே, நீங்கள் வந்து டைல்ஸில் போடும்போது ரங்கோலி ஃபில்டர் வச்சு போட்டால் தான் உங்களால் ரங்கோலி ஈஸியாக போட முடியும். அதே மாதிரி நம்ம நார்மலாக போடுறதுக்கும் டைல்ஸில் போடும்போதும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இந்த கோலமாவை அதிகமாக வந்து தேவைப்படும் நமக்கு. ஓகே, ஸோ இப்போ இது போட்டாச்சு. இப்போது இதை நம்ம பண்ணதுக்கப்புறம் எங்கெல்லாம் உங்களுக்கு சென்டரில் இது ஃபுல்லாக நீங்கள் போட்டிங்கன்னா எங்கெல்லாம் சென்டர்லலாம் உங்களுக்கு டைல்ஸ் லைட்டாக தெரியுதோ அங்கே போட்டுக்கலாம். ரொம்ப நிறையவும் போட வேண்டாம், ஏன்னா நம்ம திரும்ப அந்த ஸ்டாம்ப் வச்சு நம்ம நிறைய கலர்ஸில் இது மேலே ஸ்டாம்ப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது ஒரு பேசிக்கான ரங்கோலி தான், ஈஸியாக நீங்கள் ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு என்ன போடணும்னா டக்குன்னு போட்டுக்கலாம் இதை. இப்போ இது நம்ம போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே அந்த ரங்கோலி ஸ்டாம்ப் எடுத்து நம்ம வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இதை கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிட்டேன். கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சோன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க, இல்லைனா கீழே அந்த ஃபில்டர் வழியாக அந்த மாவு வந்து நீங்கள் வைக்கிற இடத்துல இதுவாக இருக்கும். இப்போ சேம் ரங்கோலி ஸ்டாம்பை நான் வந்து அதே அந்த கீழே போட்டோம் இல்லையா எல்லோ, அது மேலேயே போட்டுக்கிறேன். இப்போது இந்த ரங்கோலி ஸ்டாம்பில் ஒயிட்டாக தெரிஞ்சு பாருங்கள், அதுதான் டிசைன். மற்ற இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த மாவு வந்து உள்ளே இறங்காது, க்ளோஸ்டாக இருக்கும். இதில் தான் ஃபில்டர் இருக்கும். ஓகேங்களா? அந்த டிசைனில் ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் எங்கெங்கே என்னென்ன கலர் போடணுமோ அந்த டிசைனுக்கு மேலே அந்தந்த கலரை வந்து நம்ம இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து சென்டரில் பிங்க்கு அண்ட் சைடில் வந்து க்ரீன் அண்ட் பர்பிளில் நான் வந்து ஃபில்டர் இந்த டிசைன்ஸ் போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி சென்டரில் வந்து நம்ம இந்த பிங்க்கு கலர் கோலமாக இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ஜஸ்ட் இந்த மாதிரி டேப் பண்ணிக்கிறேன். ரொம்ப நிறைய போடணும்னு அவசியம் இல்லை, நமக்கு வந்து பேஸ் தான் கொஞ்சம் நிறைய தேவைப்படும். அந்த இது ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுனாலும் நான் குலுக்கி குலுக்கி கொஞ்சம் ஸ்பீடாக போட்டேன், பட் இதுக்கு லைட்டாகவே இருந்தால் போதும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இந்த ரங்கோலி ஃபில்டர் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்குது, இல்லை இது நார்மலாக உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேனா ஸ்டோர்ஸில் கிடைச்சாலும் இப்போ இது நார்மலாக சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்குது. ரங்கோலி மேக்கிங் கிட்டுன்னு கேட்டாலும் கொடுக்குறாங்க, இல்லை ரங்கோலி ஃபில்டர் அப்படின்னு சொன்னாலும் கொடுக்குறாங்க. நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து 12 ரூபீஸ்னு வாங்கினேன். இதே ஆன்லைன்னா அப்படியே டபுள். ஓகேங்களா? 25 ரூபீஸ் சம்திங் ஒரு ஃபில்டர் வருது, அது கூட 10-12 பேக்கில் தான் உங்களுக்கு வருது. ஸோ இப்போ இது முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்ச உடனே நீங்கள் ஒன்று கையில் ஃபிங்கர்லேயே அந்த டிசைனை வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இதே ரங்கோலி ஃபில்டர்லேயே வச்சு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். ஓகே, எந்த இது போட்டிங்களோ அது வரைக்கும் போட்டிங்கனாலே போதும். ரொம்ப சைட்லலாம் கொஞ்சம் அந்த இதுக்குள்ளே போகுதேன்னு பார்க்க வேணாம், முடிஞ்ச அளவுக்கு அப்ராக்சிமேட்டாக நம்ம எந்த மற்ற டிசைனில் படாமல் போட்டால் போதும். நம்ம அதுக்கு மேலே அந்த சப்போஸ் தெரியாமல் பட்டுருச்சுனாலும் கவலைப்பட வேணாம், ஏன்னா நம்ம அதுக்கு வேறு கலர் போடும்போது அது மேலே அந்த கலர் போய் உட்காந்துக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது சென்டராக பண்ண அந்த பிங்க் இது வந்து நீங்கள் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் இந்த ஸ்டாம்பை நீங்கள் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ஸ்டாம்பில் என்னோடய கை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், டைட்டாக அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நீங்கள் அதை பாட்டினை விட்டுட்டு பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் டக்குன்னு அது சடனாக அப்படி மூவ் ஆகிடுச்சுன்னா அப்புறமா டிசைன்ஸ் ஃபுல்லாக இதுவாகிடும். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே ஸ்டாம்ப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அந்த பேஸ் முடிச்சுட்டு திரும்ப மேலே வச்சுட்டிங்கன்னா உங்கள் இன்னொரு ஃபிங்கர் அதாவது இன்னொரு ஹேண்ட் வந்து அதை ஹோல்ட் பண்ணிக்கிட்டோம், டைட்டாக ஹோல்ட் பண்ணணும். ஓகேங்களா? எடுக்கலாம், தப்பு கிடையாது. சப்போஸ் வேறு ஒர்க் இருக்குது எடுக்கணுன்னா லைட்டாக எடுத்துட்டு டக்குன்னு எடுத்துகிட்டு திரும்ப நீங்கள் டிசைன்ஸ் போடும்போது இந்த மாவு கோலை மாவு ஸ்ப்ரெட் பண்ணும்போது இதை வந்து நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க, நகராமல் பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ சென்டரில் அந்த ஒரு லீஃப் மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா, ட்ராப்லெட்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த டிசைனுக்கு வந்து நான் பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். இந்த சென்டரில் இருக்கிறதுக்கெலாம் வந்து நான் வந்து டார்க் க்ரீனை போட போகிறேன். ஸோ சேம் தான்,
ஒரு எந்த எந்த இது இதே மாதிரி ரங்கோலி ஃபில்டர், இது வந்து நீங்கள் ஒரே இது ஒரு ஃபில்டர் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதை போட்டுட்டு அதை மாற்றிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு. ஒரு 10 அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அது உள்ளே போட்டு போட்டு நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேலன்ஸ் இருந்தாலும் நீங்கள் பாட்டம் வந்து க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா பாட்டமுக்கும் டாப்புக்கும் நமக்கு இது இருக்குது, கேப் இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி நான் வந்து இந்த ட்ராப்லெட்ஸ்க்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி பர்பிள் கலரும் அண்ட் சென்டரில் அதுக்கு நடுவில் இருக்க டிசைனுக்கு வந்து டார்க் க்ரீன் கலர்ஸும் நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் நல்லா குலுக்குறேன், குலுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக வருது பாருங்கள் ஓகேவா. இதே நான் மேலே தட்டும்போது இந்த சைடில் மேலே லைட்டாக டேப் பண்ணேன் அந்த இடம்லாம் பாருங்கள் லைட்டாக தான் வருது. ஸோ உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் நல்லா இந்த மாதிரி குலுக்குனீங்கன்னா வரும், இல்லை கொஞ்சமாக இருந்தால் போதுன்ற இடத்துல நீங்கள் லைட்டாக இது பண்ணால் போதும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணால் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணால் போதுன்ற இடத்துல டேப் பண்ணுங்கள் ரங்கோலி மேக்கர், அவ்வளோதான். இப்போ நான் வந்து அடுத்து டார்க் க்ரீன் யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது திரும்பவும் நான் வந்து லைட் க்ரீன் போட்டுட்டேன், இப்போ நான் டார்க் க்ரீன் எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது ஆல்ரெடி நான் எல்லோ பேஸ் போட்டிருக்கேன் இல்லையா, திரும்ப வந்து அதுக்கே லைட்டு க்ரீன் போட்டால் எடுப்பாக தெரியாது, அதுக்காக இப்போ நான் டார்க் க்ரீன் போடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒவ்வொரு டிசைனும் வந்து நான் ரொம்ப அப்படியே ஈவனாக கரெக்டாக அந்த டிசைன் கேத்தா மாதிரிலாம் வளைஞ்சு நலிஞ்செல்லாம் போடல, சும்மா ரஃப்பாக தான் போடுறேன் ஓகேங்களா. இவ்வளவுதான். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரங்கோலி போடணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்க வேண்டியது பேசிக்கு ஸ்டாம்ப், ரங்கோலி ஸ்டாம்பில் நம்ம எப்படி ரங்கோலி போடணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். இதுக்கு நீங்கள் நல்லா வந்தீங்கனாலே போதும், இது ஒரு 2-3 தடவை போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த ஃபில்டரை நல்லா வந்து எப்பப்போ எங்கெங்கே தட்டணும், எப்போ குலுக்கணும், எப்போ கையில் நம்ம போடணும், இது எல்லாமே தெரியும் ஓகேங்களா. இப்போ நான் இது வந்து கையிலே தேய்ச்சி விடுறேன் ஓகேங்களா. இது கூட பாருங்கள் நான் ரொம்ப கரெக்டாக எக்ஸாக்டாக பண்ணல, ஸோ அந்த இடம் வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேங்களா. நம்ம ஏன்னா இது போட்டு நல்லா தேய்ச்சா தான் அது உள்ளே போகும், ஸோ அந்த டிசைன்ஸ் வரைக்கும் நம்ம கை நல்லா அழுத்தி தேய்ச்சா போதும். அந்த நம்ம அழுத்தி தேய்க்கும் போது அது சைடில் ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா, தள்ளி போகிறதெல்லாம் வந்து நமக்கு கீழே வராது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு சின்ன சின்ன ரங்கோலி வந்து நம்ம வீட்டு வாசலுக்குள்ளே போடலாம். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப வீட்டில் கொஞ்சம் தான் வெளியில் இடம் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ரங்கோலி ஸ்டாம்ப் வச்சு போடுறது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ இது எல்லாமே நான் தேய்ச்சி விட்டுட்டேன், இப்போ நான் இதை அப்படியே எடுக்க போகிறேன், எடுத்தால் நம்மளுடைய ரங்கோலி ஸ்டாம்ப் ரெடி. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட்டு பேசிக்காக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் இருக்க ரங்கோலிஸ்க்கு போகலாம் ஓகேங்களா. ஸோ என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஸோ இப்போ நான் எடுத்துகிட்டேன், எவ்வளோ சூப்பர் ஆகிடுச்சு பாருங்கள், வந்துருச்சு பாருங்கள், அவ்வளோதான் ஓகேங்களா. இப்போ இந்த கார்னர் வந்து எனக்கு எக்ஸாக்டாக ரவுண்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நம்ம இந்த மாதிரி ஒரு கலர் நான் இப்போ இது மட்டும் தான் பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஓகேவா. உங்களுக்கு இது மாதிரி வேணும்னா இது மாதிரி ஒரு பாட்டிலில் இதுவும் உங்களுக்கு ரங்கோலி கிட்லேயே வரும் ஓகேங்களா. ஸோ இந்த பாட்டிலில் கலர் கலர் கொலமாவை நீங்கள் போட்டு வச்சுருப்பீங்களே, போட்டு வச்சுட்டு அதை வந்து ட்ராப் ட்ராப்பாக உங்களுக்கு வந்து நிறைய நல்லா பார்க்க நல்லா ஒரு கோபுரம் மாதிரி கொஞ்சம் ஹைட் அதிகமாக வேணும்னா நிறைய போடுங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஜஸ்ட்டு ஒரு ரவுண்டாக எந்த இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை இது பண்ணலாம். இதோ நான் லைட்டாக வச்சு காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோதான், பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி எடுத்துக்கோங்க ஓகேங்களா. கம்மியாக வேணும்னா கம்மியாக, ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா ஒரு பார்டர் வரும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.